மயிலாப்பூர்ல இருந்தாங்க. அதுக்கு முன்னால பல வருஷமா அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல அரசாங்கம் இருக்கா இல்லையா? அரசாங்கத்துல எங்களுக்கு கூடல் போடுற உரிமை, தனி உரிமை இருக்கா இல்லையா? இந்திய சட்டத்துல இருக்கா இல்லையா? ஒருவருக்குமான உரிமை இருக்கா இல்லையா? எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ல கை வச்சு இவங்க அறக்குறாங்கன்னா அந்த இயக்கத்தை தடை பண்ணணுமா இல்லையா? ஏன் இன்னும் தடை பண்ணல நீங்க? யாரோ ரெண்டு பேர் வேணும்னு போய் போய் சரண்டர் அடைஞ்சிட்டே அவங்களுக்கு குண்டாஸ் போட்டேன்னு சொன்னீங்க. குண்டாஸ் போட்ட பேப்பருங்க, குண்டாஸ் போட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க பேர்ல ஏற்கனவே ஒருத்தர் மயிலாப்பூர்ல இருந்த போதும் ரெண்டு பேருக்கு குண்டாஸ் போட்டேன்னு சொன்னீங்க. குண்டாஸ் போட்டவங்களோட நிலைமை என்ன அவங்களுக்கு? இப்போ இதே மாதிரி டெய்லியும் வரத்துக்கிட்டே இருப்பா நீங்க? இதே மாதிரி ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி வைக்கும் விளையாடிக்கே இருப்பீங்களா? எங்களோட இத்தனை பேர் பூனல் போட்டிருந்தேனாக்கா ஆவணி இடத்துல இருந்து பண்ணிக்கு பூனல் போட்டீங்க. அப்ப என்ன கேட்டீங்க நீங்க? ஒரு சிலையை உடைச்சாங்க, மோடி அமைச்சா கண்ணு தெரிவிச்சீங்கல்ல, கூடுதல் தான் அதிகம் கண்ணு தெரிவிக்கிறேன். பிஜேபிக்கு மட்டும் சப்போர்ட் கிடையாது, எங்களோட உரிமைக்காக போராடுறோம். நாங்க பிஜேபிக்கு சப்போர்ட், சீகாக்காரனுக்கு சப்போர்ட், திமுக சப்போர்ட், அதுக்கு இல்ல எங்க உரிமை. நான் வச்சு நான் சாப்பிடறேன்டா, எங்க கூடல கை வைக்கிறேன். எங்களுக்கு பெரியார் சிலை உடைக்கிற வேலை எங்க இல்ல? என் பூணல் அரைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக்கு என் வேலை. என் பூணல் அரைப்பேன்னு ஒரு நாள் குறிச்சு வாடா, தைரியமான வந்த வாடா, நான் வரண்டா. நேரம் வந்து சொல்லிடா, யாரோ பாவம் 84 வயசான கேவல பூணல் எடுத்துட்டு போறியா? நீ மனுஷனாடா? ஒரு மனிதாபிமானம் இருக்காளா? அந்த பொம்பளை கீழே தள்ளி விட்டு போயிருக்கா? நீ நீ ஆம்பளையாடா? நீ எல்லாம் ஒரு கழக வச்சிருக்க, நீ என்ன பெரியார் சொல்லிக் கொடுத்தா? அப்படிப்பட்ட பெரியார் தான் எதிர்க்கிறோம். பெரியார் உலகத்துல வாழக்கூடாது, சிலை இருக்க கூடாது, எங்களோட எண்ணம் இல்ல. அடுத்தவனை துன்புறுத்தவர், அதைதான் எதிர்க்கிறோம் நாங்க. அடுத்தவனை துன்புறுத்தி நாங்க வாழல. நாங்க என்ன ஒரே ஒரு ஆளு அடுத்தவனை துன்புறுத்தி வாழணுமா? எவனையாவது குள்ளா போட்டு புடி கடாசுமா? கழுத்துல இருக்கிற அர்த்த கடாசுமா? இந்த கருப்பு சட்டை கீழ்ச்சி கடாசுமா? ஏன்டா எங்க புள்ளல இருக்கிற ஒரு கடமாடிகளோட சிகை எடுத்திருக்க? சிகை எடுத்துக்கு எவ்வளவு பெரிய பாவம். தலைமை செயலக வாசல்ல போய் உட்காருவோம். இதுக்கு முடிவு கொடுத்த, இதுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். எத்தனை தடவை நாங்க அடங்கி போறது? எத்தனை தடவை நீங்க அறுத்துக்கிட்டே இருப்பீங்க? நாங்க போயிட்டே இருக்கணுமா? வரக்கூடாது.